உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்கிற ஆழமான நேசத்தின் அளவு இது. எப்படி இருக்காங்கப்ப? நேத்துக்கு ஒரு ரகலை நடந்து போச்சு டாக்டர். என்ன சினிமாவுக்கெல்லாம் அடிக்கடி கூட்டிட்டு போன சொன்னீங்களேன்னு நேத்துக்கு ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனேன். என்ன சினிமா? அங்கதான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுல புருஷ மனைவியை கொடுமைப்படுத்துற மாதிரியும் விவாகரத்து பண்ற மாதிரியும் கதை ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. கழுத்தை நெட்டு கொண்டு உங்களால முடியாது. இதை கொள்றது கேட்ட என்ன பாக்கி இருக்கு? என் உணர்ச்சிகளை கொண்டுட்டீங்க, என் நம்பிக்கை கொண்டுட்டீங்க, என் ரத்தம் எல்லாத்தையும் கொண்டு. மரியாதை இல்லாம பேசுற, உன்னை விவாதத்து பண்றேன் கழுத. பெண்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அதை நினைக்கிறேன். சட்டத்தினால பெண்கள் கடிக்கப்பட்ட பாதுகாப்பு இருக்கேன். இந்த நிமிஷமே நம்ம விவாதத்துக்கு என்ன பண்றேன். அந்த ராமநாதன ஒரு வாட்டி நேர்ல பாக்கணும். என்னத்தை நியாயம் கேக்குறது?
பேசத்தோ யார் அது? மன்னிச்சிருங்க சார், என் பேர் அரவிந்தன், இவ என் மனைவி. இந்த நேரத்தில் அனாவசியம் உங்களுக்கு நாங்கள் தொலை கொடுத்துட்டோம். இட்ஸ் ஆல் ரைட். அவர்கள் படம் பார்த்தீங்களா? ஆமாம் சார், அவளையும் கூட்டி போயிருந்தேன். அவளுக்கு புரியுது. இதை பாருமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ராமநாதன் இல்லை, ரஜினிகாந்த். நீங்கள் பார்த்தது நிஜமான நிகழ்ச்சி இல்லை, நான் நடித்த ஒரு படம். நான் என் மனைவியோட சந்தோஷமாக வாழ்க்கை நடந்துட்டு இருக்கேன், அது நிஜம். ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க தான் என் மனைவி. வணக்கம். மனசு ரொம்ப எக்ஸைட் ஆகும்போது நிஜத்துக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரியறது இல்ல. உட்காருங்க சார், போலாம். இல்லைங்க, ஏற்கனவே ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டான். நான் ரப்பட சொல்றேன். ஏய் இல்லைங்க, நான் ஸ்கூட்டர் வந்துருக்கேன், நானே கூட்டி போயிடுறேன். சரி அண்ணம்மா. வாங்க அரவிந்தன், வாங்க உட்கார். கிளினிக் போனேன், மந்தளி அட்ரஸ் கொடுத்தாங்க. அங்க போனேன், மாம்பத்துல பாரு. நாங்க இங்க திங்கள் புதன் வெள்ளி அங்க, செவ்வாய் வியாழன் சனி இங்க. ரெண்டு கிளினிக்கோ? ரெண்டு பொண்டாட்டி சார. என் கதையை விடுங்க, கண்ணம்மா எப்படி இருக்காங்க? லேடி டாக்டர் கூட்டு போனீங்களா? போனேன். இனி ப்ராப்ளம்? பிடிவாதமா கருவை கலச்சியா தெரியும் கண்ணம்மா சொல்றா. கருவை கலைக்கிறதா? சில்லி, எங்க இருக்காங்கப்ப? கீழ உட்கார வச்சிருக்கேன். எனக்கு குழந்தைய வேண்டாம், அதை என்னால காப்பாற்றவே முடியாது. யாராவது கொண்டுடுவாங்க, அதான் பிறக்கவே கூடாதுங்கிறேன். அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. I don't want a child, I don't want a child. கண்ணம்மா வாங்க. டுகர், யாரால குழந்தைக்கு ஆபத்துங்கிறேன்? இந்த உலகத்துல குழந்தை பிறந்தாலே ஆபத்து. டாக்டர் இருக்காரு, நான் இருக்கேன், என்ன ஆபத்து வருங்கிற? ஆபத்து யார் ஆபத்துல வேணாலும் வரும், யாராவது வந்து கொண்டுடுவாங்க. டாக்டர் என்ன கடவுளா காப்பாத்துறதுக்கு? நீங்க டான்ஸ் டான்ஸ் போடுறீங்க, அப்புறம் நீங்க தனியா இருக்கணும். எந்த நிமிஷத்துல வேணாலும் ஆபத்து வரும். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன கூட்டிட்டு போயிருங்க, இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. மிஸ்டர் அரவிந்தன், அவங்கள பக்கத்து ரூம்ல படுக்க வைங்க. ஐ வில் ஹேவ் டு கிவ் ஹர் சம் ட்ரான்குலைசர். சாதாரணமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சில பெண்கள் இப்படி நடந்துக்குவாங்க. போஸ்ட் நேட்டல் ஹிஸ்டீரியா. இது ஏதோ ஹாலூசினேஷன். அதுக்கு காரணம் அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டா நல்லது. எங்கேயாவது வெளியூர் கூட்டு போங்களேன் கொஞ்ச நாள். இயற்கையோட நேரத்தை அதிகம் செலவழிக்கும் பொழுது அந்த மாறுதல் மனசுல ஒரு ஆறுதலை உண்டாக்கும். அதனால நிம்மதி கிடைக்கும் நம்பலாமா? எங்க ட்ரீட்மெண்டே நம்பிக்கை நம்பித்தானே சார் இருக்கு. என்ன மரங்கள்லாம் ஏதோ முழுமுழுக்க சத்தம் கேக்குது, என்னன்னு கேட்டுட்டு வரேன். மரம் என்னன்னு முழுமுழுக்குது?
நம்மை கொண்டு ஆயிரம் சிலுவைகளை உருவாக்கும் இந்த மனிதர்களால் தம்மை கொண்டு ஒரு இயேசுவை ஏன் உருவாக்க இயலவில்லை அப்படின்னு முணுமுணுக்குது.